ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் நம்மளோட ஃப்ரீ ஆன்லைன் ட்ரெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் 33 தான் பார்க்க போகிறோம். ஒரு பெட்டிகோட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே 32வது கிளாஸில் இந்த பெட்டிகோடுக்கான கட்டிங் வீடியோ இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குற நீங்களும் நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். நம்மளோட வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட வேல்யூபிள்ஸ் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். யோக் பார்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டோட்டலாக 2 பீஸு, அதே மாதிரி ஸ்கேட் பார்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டோட்டலாக 2 பீஸ். அதுக்கப்புறம் கிராஸ் பீஸும் கட் பண்ணி எடுத்துருந்தோம். இப்போது பேக் பீஸை நான் எடுத்துகிட்டு அதோட சென்டர் பாயிண்ட், நெக்கோட சென்டர் பாயிண்ட்டை ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு கையால் ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன். அதில் லைன் நம்மளுக்கு விழுந்துடும். அந்த லைனில் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட லைன் ஒரு 3 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது கிளாத்தோட ரைட் சைடு தான் நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இன்னொரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் 5 இன்ச் லென்த்து 4 இன்ச் விட்த்தில் கட் பண்ணுங்கள். நான் 3.5 இன்ச் தான் கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒரு 4 இன்ச்சில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பீஸ் நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணி எடுத்த அந்த பீஸில் 1/4 இன்ச் + 1/4 இன்ச் அந்த அளவில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹெம்லைன் சீம் ஸ்டிச் 3 சைடு கொடுக்குறோம். 2 நீளம் இருக்கிற சைடும் 1 அகலம் இருக்கிற சைடும் ஹெம்லைன் சீம் ஸ்டிச் கொடுக்குறோம். நம்ம அந்த பீஸோட ராங் சைடு தான் ஹெம்லைன் சீம் ஸ்டிச் பண்ணுறோம். 3 சைடுமே ஈக்குவலாக ஸ்டிச் பண்ணணும். நான் எதுக்காக 4 இன்ச் உங்களை எடுக்க சொன்னேன்னா, நான் இதில் 1/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணல, அதோட கம்மியாக தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா தான் எனக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு நீங்கள் எடுத்துருக்கிற அளவில் கரெக்டாக வரணுன்னா நீங்கள் 4 இன்ச் விட்த் எடுத்துக்கோங்க. அகலம் 4 இன்ச், நீளம் 5 இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, கரெக்டாக வரும். இது எதுக்காக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோன்னா, இந்த ட்ரெஸ்ஸில் பின்னால் ஹூக்கு ஒரு ஓப்பன் இருந்தால் தான் நம்ம வியர் பண்ண முடியும். ஜிப் அல்லது ஹூக் வைக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஜிப் அட்டாச் பண்ணுறது சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பேசிக் மாடலில் நம்ம ஹூக் வைக்கிற மாடலே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே 3 இன்ச் அளவுக்கு போட்டிருந்த அந்த லைனை கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பீஸோட சென்டர் பாயிண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறோம். அதோட நல்ல பக்கத்தில் ரைட் சைடு சென்டர் லைனை மார்க் பண்ணிக்கலாம். திரும்ப நம்மளோட கிளாத்தும் அந்த பீஸும் ரெண்டுமே ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு நல்ல பக்கம் நல்ல பக்கம் பார்த்துருக்குற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி அடியில் இருக்க பீஸை கொஞ்சம் மேலே இழுத்து விட்டுக்கோங்க. இந்த அளவில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக நெக்கு முடிகிற இடத்துல வைக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் வைக்கணும். வச்சுட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க ஹெட்பின் யூஸ் பண்ணி. இப்போ நான் லைன் போட்டு காட்டுற அந்த பார்ட்டை அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். நம்மளோட மெயின் கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். அந்த கட் பண்ணிலேருந்து 1/4 இன்ச் இடைவெளி விட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி கீழே வரும்போது ஷார்ப் எட்ஜாக கொஞ்சம் ஷார்ப்பாக ஸ்டிச் பண்ணுறோம். எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எந்த மாதிரி லைன் போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த கிளாத்தை இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கு பைப்பிங் வைக்கும்போது ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம் அந்த லைனில். பார்த்துக்கோங்க,
கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஷார்ப் எட்ஜில் வரும்போது அப்படியே நீடில் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அப்படியே டேன் பண்ணி ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட மெயின் பீஸில் நம்ம கட்டிங் போட்டிருந்தோம் ஒரு சின்ன லைன் அந்த 3 இன்ச் அளவுக்கு. அந்த ரெண்டாவது ரெடி பண்ண பீஸில் அந்த கட்டிங் இருந்திருக்காது, அந்த பீஸ்லேயுமே சேர்த்து கட்டிங் போட்டுடலாம். மெயின் கிளாத்தில் இருக்கிற அதே அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அப்படியே டேன் பண்ணி எடுக்கலாம். எப்போவுமே ஹெர்லைன் சீம் ஸ்டிச் போட்டுட்டு டேன் பண்ணுற மாதிரி தான் டேன் பண்ண போகிறோம். டேன் பண்ணி பேக் சைடு கிளாத்தோட ராங் சைடு இந்த கிளாத்தெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நெயிலால் நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹெர்லைன் ஸ்டிச்சில் ஓரத்தில் நம்ம போடுற அந்த ஸ்டிச்சை போட்டு எடுத்துக்கலாம். எதுக்காக நான் பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன்னா, இந்த கிளாஸ் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போக போக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இதெல்லாம் சொல்லி கொடுத்துடலாம். நிறைய பேர் எங்களுக்கு இன்னும் ஸ்லோவாக சொல்லி கொடுங்கன்னு கேட்குறீங்க. எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ரிமைனிங் இருக்கிற கிளாத்தை, அதாவது நம்மளோட பீஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை கரெக்டாக நெக் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பேக் பீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ராங் சைடு எடுத்துட்டு ஹெம்மிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். கையால் 2 ஸ்ட்ராண்ட்ஸில் நூலை போட்டு நீடில் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். 3 ஓரத்தையுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண விரும்பலைன்னா மிஷினில் ஒரு ஸ்டிச் போட்டு கூட எடுத்துக்கலாம். மிஷினில் போடுறத விட இந்த கைத்தையில் போடும்போது நம்மளோட ட்ரெஸ்ஸோட ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். 3 சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பேக் பீஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு, இன்னும் நம்ம எத்தனை ஸ்டிச் போட போகிறோன்னா 6 ஸ்டிச்சில் ஈஸியாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஷோல்டர் தான் ஜாயின் பண்ண போகிறோம். இது எப்படி ஜாயின் பண்ணுன்னா, பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டையுமே எடுத்துக்கோங்க. ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு, நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் பார்த்துருக்குற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஷோல்டரில் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைடுமே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்துக்கோங்க, 1/2 இன்ச் 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு பீஸுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் கரெக்டாக அலைன் ஆகி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு தான் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஷோல்டரையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டிச் முடிஞ்சு செகண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிராஸ் பீஸை எடுத்து நெக்லேயும் ஆர்ம் ஹோல்லையும் ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ண போகிறோம். ரெண்டு ஆர்ம் ஹோல் அண்டு நெக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுதான் 2வது ஸ்டிச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணணும், அதை எப்படி ஜாயின் பண்ணணும், அதே மாதிரி பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்குறோம். அதை பார்த்துக்கோங்க. 2 டைப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணோம். இப்போ நான் 1st டைப்பை யூஸ் பண்ணி ஆர்ம் ஹோல் ரெண்டையுமே ஸ்டிச் பண்ண போகிறேன். 2nd டைப்பை யூஸ் பண்ணி நெக்கை ஃபினிஷ் பண்ண போகிறேன். எதுக்காக 2 டைப்பையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன்னா, ரெண்டுக்குமே பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது. உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான், ரெண்டோட ஃபினிஷிங் எந்த மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த 2 ஸ்டிச்சையுமே இதில் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்ம் ஹோலை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடு எடுத்துருக்குறேன். கிளாத்தோட பேக் சைடு பீஸில் எடுத்துகிட்டு கிளாத்தோட ரைட் சைடு தான் எடுத்து வச்சுருக்கேன்.
நம்ம ரெடி பண்ணியிருக்க கிராஸ் பீஸில் ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு, கிராஸ் பீஸும் ரைட் சைடும் நம்மளோட கிளாத்தும் ரைட் சைடும் ரெண்டுமே ஒன்று ஒன்று பார்த்து இருக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணலாம். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். நம்மளோட கிளாத்தும் ரெடி பண்ணியிருக்கிற கிராஸ் பீஸும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு கால் இன்ச்சில் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நம்ம முடிக்க போகிறோம், பேக்லேருந்து ஃப்ரெண்டு ஸ்டிச் பண்ணுறோம், பேக் சைடை ஃபினிஷ் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட் சைடோடி முடிக்கிறோம். இப்போ இப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா ஸ்டிச் ஒழுங்காக வராது. இதுக்காக நம்ம குட்டி குட்டியாக நாச்சஸ் கட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நாச்சஸ் கட் பண்ண தெரியும். நான் ஷிசரோட அந்த எட்ஜை வச்சு கட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் கட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் உள்ளே இருக்கிற பாகத்தை வச்சு, உங்களுக்கு எட்ஜு ஷார்ப்பாக இல்லைனா உள்ளே இருக்கிற பாகத்தை வச்சும் கட் பண்ணலாம். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம த்ரெட்டில் ஸ்டிச் பண்ண த்ரெட்லேயோ த்ரெட்டை தாண்டியோ ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, பைப்பிங்கை உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். நம்மளோட ஸ்டிச்சஸ் கரெக்டாக பைப்பிங்க்கும் நம்ம கிளாத்துக்கும் இடையில தான் இருக்கணும். பைப்பிங்க்கு மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது, நம்ம கிளாத்தில் ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி பைப்பிங் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இப்போ கான்ட்ராஸ்ட் கலர் தான் யூஸ் பண்ணுறோம். என்ன கலர் த்ரெட்டு போடணும்னு நீங்கள் யோசிக்கலாம். பைப்பிங் ஸ்டிச் பண்ணும்போது எப்போவுமே நம்மளோட கிளாத் இருக்கிற அந்த கலர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பைப்பிங் யூஸ் பண்ணுற கலரில் த்ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பாபின்லேயும் மேலேயும் ரெண்டுலேயுமே நம்ம கிளாத்தோட கலர் தான் யூஸ் பண்ணணும். நான் இப்போ ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி யூஸ் பண்ணால் தான் நம்ம பைப்பிங் ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக இருக்கும், எந்த கலர் டிஃப்ரென்ஸுமே தெரியாது. பொறுமையாக அந்த ஸ்டிச்சை போட்டு எடுத்துக்கலாம். எண்டிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்னொரு ஸ்டிச் போட போகிறோம். பார்த்துக்கோங்க, இன்னொரு ஸ்டிச்சு இந்த கிளாத்து நம்ம பைப்பிங் கிளாத் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக ஒரு கால் இன்ச் அளவு விட கம்மியான அளவில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இதை எப்படி சொல்லணும்னா ஒரு ப்ரெஷர் ஃபுட் அளவு, ப்ரெஷர் ஃபுட்டை அப்படியே அந்த பைப்பிங்கை ஒட்டி வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்தோம்னா இது என்ன அளவு, ப்ரெஷர் ஃபுட் அளவு, ஒரு ப்ரெஷர் ஃபுட் அளவுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆம்ஹோலையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக அதே பீஸ் தான், கிராஸ் பீஸ் நம்ம ஒரு சைடு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீஸை எடுத்தாச்சு. எடுத்துட்டு ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு, நம்மளோட கிளாத்லேயும் ரைட் சைடு பைப்பிங்லேயும் ரைட் சைடு ஒன்று ஒன்று பார்த்துருக்குற மாதிரி வச்சிட்டோம். வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஏற்கனவே அந்த வீடியோ அந்த அந்த ஆம் ஹோல் நம்ம நல்லா பொறுமையாக பார்த்தோம். இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வச்சுருக்கேன் சேம் ப்ரொசீஜருங்கிறனால தான். அதே மாதிரி லாஸ்ட் கிளாஸில் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, அவங்க கேட்டிருந்த டவுட் எனக்கு புரியலை, கமெண்டில் தான் கேட்டிருந்தாங்க. ஸ்கேட் பார்ட்டுக்கு நம்ம ஃபோல்டு பண்ண அந்த கிளாத்தோட விட்த்து 16 இன்ச்சில் எடுத்திருந்தோம், அது 14 வருமா 15 வருமா 16 வருமா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அது ஏன்ட்டு இருந்த கிளாத்தில் 16 இன்ச் டோட்டலாக 32 இன்ச் இருக்கிற மாதிரி கிளாத்து தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் எடுத்திருக்கிற கிளாத்தில் அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அவ்வளோத்தையுமே கேதர்ஸாக யூஸ் பண்ணிடுங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம கேதர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும், எவ்வளோ கிளாத் இருந்தாலும் அதனால எந்த ஒரு வித்தியாசமும் வராது. விட்டு அதிகமாக இருந்தால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதாவது நம்மளோட கிளாத்தை விட இடுப்பு பகுதியில் இருக்க கிளாத்தை விட 2 மடங்குலேருந்து 3 மடங்குக்குள்ளே இருக்கிற அளவுனால எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வராது. நிறைய பேர் நோட்ஸ் கொடுங்கன்னு கேட்குறீங்க. நோட்ஸ் கொடுக்கறது அது அந்த அளவு சாத்தியப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நோட்ஸ் நீங்கள் எடுத்தால் தான் அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்தவங்களோட நோட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணாலோ அல்லது நானே கொடுக்குற நோட்ஸை யூஸ் பண்ணாலோ அதனால் எந்த ஒரு பிரயோஜனமுமே இருக்காது. ஸோ நீங்களே நோட்ஸ் எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு புரிகிற மாதிரி சின்ன ஹிண்ட்டாக கூட நீங்கள் எடுத்தால் போதும். தமிழ் இங்கிலீஷ் தங்கிலீஷ் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நெக் பீஸை நம்ம பைப்பிங் போட்டுடலாம். அதுக்காக செகண்ட் டைப்பை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அப்படியே ராங் சைடு பைப்பிங் கிளாத்தோட ராங் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப ஒரு காலின் அளவு மேலே ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நெக்கை சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். நெக்கு முடிகிறது வரைக்கும், அதாவது நம்ம அந்த ஹூக்குக்கான ஓப்பன் வைக்கிற இடம் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பைப்பிங் வைக்கிறதில் எனக்கு எந்த மெத்தட் ஈஸியாக தோணும்னா இப்போ ஸ்டிச் பண்ணுற இந்த செகண்ட் மெத்தட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்கும் அந்த மெத்தடையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள் ரெண்டுலேயுமே பெரிய அளவில் டிஃப்ரென்ஸே இருக்காது கண்டுபிடிக்கிற மாதிரி. எண்டிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ண போகிறோம். எண்டிங் எந்த இடத்துல வருதோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை விட ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி லைன் போட்டு கட் பண்ணலாம். கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருந்த அந்த ஹாஃப் இன்ச்சையுமே பேக் சைடாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், எந்த ஒரு டிஃபிகல்ட்ஸுமே இருக்காது. இப்போ திரும்பவும் குட்டி குட்டி நாச்சஸ் கட் பண்ணி திருப்பி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். நம்மளோட பைப்பிங் அப்படியே உள்பக்கமாக திருப்பி ஸ்டிச் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஈஸியாக நோட்ஸை கொடுத்துட்டேன்னா அதனால் எந்த ஒரு வேல்யூமே இல்லாமல் போயிடும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு காரியத்தை கற்றுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு பின்னால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறது எதுவுமே கடைசி வரைக்கும் நம்மளுக்கு உதவாது. நம்ம கஷ்டப்பட்டு கற்றுக்கிறது தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் உதவும். ஸோ கஷ்டத்தோடு கஷ்டமாக உங்களோட நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சின்னதாக குட்டியாக ஹிண்ட்டு மாதிரி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் எடுத்தால் கூட அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ பார்த்துக்கோங்க, பைப்பிங்கை உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் பைப்பிங்கை ரொம்ப தின்னாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் இவ்வளோ தின்னாலாம் ஸ்டிச் பண்ணணுங்கிற தேவையில்லை, கொஞ்சம் பெருசாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெருசாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் வசதியாக இருக்கும். போக போக இந்த மாதிரி தின்னாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போவுமே தின்னாக ஸ்டிச் பண்ண வந்துச்சுன்னா நீங்கள் தின்னாக கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸில் இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக நோட்ஸ் எடுக்கிறீங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு உண்மைக்குமே பலன் கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி, அதாவது நான் சொல்கிறேன் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒவ்வொரு வேர்ட்ஸையும் அப்படியே மென்ஷன் பண்ணி எழுதுறீங்க. உண்மைக்குமே உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கு பலன் உண்டு. எல்லாருமே மோஸ்ட்டாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் எனக்கு தெரியும். அந்த வேலையின் மத்தியிலையும் கரெக்டாக இதுக்கான டைமை ஒதுக்கி நீங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கிற நோட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பின்னாட்களில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ வருஷம் கழித்து நீங்கள் இதை ஓப்பன் பண்ணால் கூட லைவில் உங்களுக்கு கிளாஸ் எடுத்த மாதிரியே உங்களோட நோட்ஸ் உங்களுக்கு இருக்கும். எண்டிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நம்ம செகண்ட் ஸ்டிச் பண்ணுற அந்த ஸ்டிச்சையும் சேர்த்தே போட்டுடலாம். அதாவது ஒரு ஃபூட் அளவுக்கு நம்ம ஒரு ஸ்டிச் போடுவோம்ல, அந்த ஸ்டிச். இந்த ஸ்டிச் நம்ம போடலைன்னா நம்மளோட பைப்பிங் கிளாத்து நம்ம நெக் வெளியே ஆர்ம் ஹோல் வெளியே வெளியே வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி மிஷினில் கூட ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம், அல்லது ஏற்கனவே நம்ம ஹெம்மிங் போட்ட மாதிரி கூட ஹெம் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஹெம்மிங் ஸ்டிச் நார்மல் நீடில் கைத்தையல் போட்ட மாதிரி கூட ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சும் போட்டுட்டோன்னா நீட் ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ டைப் ஒன்னை நம்ம ஆர்ம் ஹோலில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், டைப் டூவை நெக்கில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஸ்டிச்சையும் பாருங்கள், ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா பெரிய அளவில் அந்த மாதிரி பாருங்கள். எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது, சேமாக தான் கிடச்சிருக்கு.
இப்போ கொஞ்சம் நம்மளோட பைப்பிங்கை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அலைன்மெண்ட் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி தெரியும். நம்ம கொஞ்சம் அயன் பண்ணி எடுத்துட்டோன்னா அலைன்மெண்ட் கரெக்டாயிரும். நம்ம டெய்லரிங்கில் அயன் பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதுக்குன்னு புதுசாக அயன் பாக்ஸ் வாங்க நான் சொல்லலை. நானும் என்கிட்ட இருக்கிற அயன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். சாதாரண அயன் பாக்ஸை யூஸ் பண்ணி சாதாரண அயனிங் தான், ஸ்டீம் அயன் அந்த மாதிரி கூட கொடுக்கணும்னு தேவையில்லை. சாதாரணமாக நம்ம அயன் பண்ணோன்னா அந்த கிளாத்தோட ரிச்சு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டிச்சஸ்லாம் ரொம்ப நீட்டாக தெரியும், அதுக்காக தான் அயன் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒருத்தங்க கையில் கொடுத்துருந்தோம்னா அதில் இருக்கிற லுக்கை விட நம்ம அயன் பண்ணதுக்கு அப்புறமா அதோட லுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அயன் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக வாங்கிட்டு போவாங்க. நம்ம கேட்குற மணி அப்படியே கொடுத்துருவாங்க. நம்ம அயன் பண்ணாமல் சும்மா கொடுத்தோன்னா அவங்களுக்கே இதோட ஃபினிஷிங் சரியில்லையாங்கிற மாதிரி இருக்கும். நீட் ஃபினிஷிங், நம்ம ஸ்டிச் பண்ணி வர்ற ஃபினிஷிங் நீட்டாக வந்தாலுமே ஒரு அயன் பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸை எடுக்கிறது ரொம்பவே ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இதுக்கு டைம் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுமே தவிர வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா தேவையில்லை. நீட்டாக ஸ்டிச் பண்ணி அயன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அதோட லுக்கை பாருங்கள், ஏற்கனவே இருந்த லுக்கை விட எவ்வளோ அழகாக தெரியுது. நம்ம பண்ண பைப்பிங் நல்லாவே எம்போஸ்டாக தெரியுது. இப்போது நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். இனி ஸ்கர்ட் பார்ட்டை நம்ம ரெடி பண்ணிவிட்டு ரெண்டையுமே அட்டாச் தான் பண்ணணும். இப்போ ரெண்டு ஸ்டிச் நம்ம முடிச்சிருக்கோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணி நெக் அண்ட் ஆர்ம் ஹோல் முடித்து எடுத்துருக்கோம். இப்போது நம்ம முக்கியமான ஒரு வேலையை பண்ண போகிறோம். என்னென்னா, பேக் சைடு இருக்கிற ஓப்பனில் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா பட்டன்ஸ் அண்ட் லூப் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஹூக் அண்ட் லூப் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஹூக் அண்ட் லூப் ஃபிஃப்த் கிளாஸில் நம்ம பார்த்துருந்தோம். அந்த ஹூக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹூக் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பட்டன்ஸ் நான் எந்த சைடு யூஸ் பண்ணுறேன்னா கரெக்டாக ரைட் சைடு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த சைடு தான், லெஃப்ட் சைடு தான் பட்டன் யூஸ் பண்ணும். ஹூக்கு ரைட் சைடு தான் யூஸ் பண்ணும். நான் லெஃப்ட் சைடு பட்டனை அட்டாச் பண்ணுறேன். ஆப்போசிட் இருக்கிற ரெண்டு ஹோல்லையுமே ஃபைவ் டைம்ஸ் நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு இருக்கிற ரெண்டு ஹோல்லையுமே ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். ஃபைனலாக எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். எண்டு நாட் ராங் சைடு போட்டு முடிக்கணும். சேஃப்டிக்காக கூட ஒரு எண்டு நாட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ரைட் சைடு, லெஃப்ட் சைடு பட்டன் வச்சுட்டோம், ரைட் சைடு அதுக்கான லூப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற எலாஸ்டிக் தான் எடுக்கிறேன். எலாஸ்டிக் எடுத்து 1 இன்ச் கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் 1.5 இன்ச் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஸ்டிச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ரைட் சைடு கிளாத்தோட ரைட் சைடு இல்லை, நம்மளோட ட்ரெஸ்ஸோட ரைட் சைடு, லெஃப்ட் சைடு பட்டன் வச்சுருந்தோம், ரைட் சைடு கிளாத்தோட ராங் சைடு தான் கீழ்ப்பக்கம் வச்சுட்டு தான் நல்லா ஸ்ட்ராங்காக பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணுறோம். நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு கிளாத்தோட ராங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சூப்பரான லூப் அண்ட் பட்டன் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட் எல்லாமே ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பட்டனில் அந்த லூப்பை போட்டு காட்டுறேன். எவ்வளோ நீட்டான ஃபினிஷிங் கிடைக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வெஸ்டர்ன் வியர் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இந்த மாதிரி தான் லூப் யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் நீட்டாக இருக்குது. இனி நெக்ஸ்ட்டு ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நம்ம அப்படியே போயிடலாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்கர்ட் பார்ட் எடுத்துக்கலாம். ஸ்கர்ட் பார்ட் எடுத்து ரெண்டு ஸ்கர்ட் பார்ட்டில் பேக்
பார்ட்டுக்கு ஒரு கிளாத்து, ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஒரு கிளாத்து. கிளாத்தோட ராங் சைடு எடுத்து லென்த் வைஸ், அதாவது நம்ம 32 inch லென்த் இருந்துச்சு, விட்த் இருந்து அந்த விட்த்தை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். 1/4 inch ஹெம்லைன் சீம் ஸ்டிச் போடுறோம். ஸ்கேட்டோட அடியில் இருக்கிற ஸ்டிச், ஃப்ரண்ட் பீஸையும் ஸ்டிச் பண்ணிடலாம், பேக் பீஸையும் சேமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த ஸ்கேட்டுக்காக ரெடி பண்ண கிளாத்தில் சிலவங்களுக்கு டவுட் இருந்திருக்கும், எப்படி அவங்க 14 inch எடுத்தாங்கன்னு. 14 inch நம்ம எப்படி எடுத்தோன்னா, நம்மளோட அளவு துணியில் இருந்த அதே அளவு, மேலே 1 inch எக்ஸ்ட்ரா, கீழே 1 inch எக்ஸ்ட்ரா தான் நம்ம எடுத்திருந்தோம். இப்போ நம்ம நீட்டாக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது நம்ம கீழே ஹெம்லைன் சீம் ஸ்டிச் போட்டோம் ராங் சைடில், ஸ்டார்டிங்கில் அதோட மேலே ஆப்போசிட் சைடில் அப்படியே ஒரு ரன்னிங் ஸ்டிச் போடுறேன் 1/2 inch அளவில். இது எதுக்காகனா, நம்ம கேதர்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக தான் ரெடி பண்ணுறேன். பேக் பீஸ் அண்ட் ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுலேயுமே இந்த மாதிரி 1/2 inch ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கேதர்ஸ் பை மிஷின் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே கேதர்ஸ் பை யூஸிங் மிஷினில் நம்ம 1/4 inch அந்த அளவில் தான் ரன்னிங் ஸ்டிச் போட்டோம். மிஷினில் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் அதை கேதர்ஸாக நம்ம சுருக்கி எடுத்தோம். அது எதுக்காக அப்படி பண்ணோன்னா, நம்மளோ அப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கு த்ரெட்டு கட் ஆகிட்டுனா ப்ராப்ளம் ஆயிரும், அதனால தான் 2 நேரம் ஸ்டிச் பண்ணோம். இப்போ நம்ம ஒரே ஒரு ஸ்டிச் தான் போட்டிருக்கோம் 1/2 inch, இப்படி ஸ்டிச் பண்ணால் போதும். உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகுதுன்னா நீங்கள் 2 நேரம் ஸ்டிச் பண்ணி எடுங்க. த்ரெட்டு கட் ஆகலைன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நம்ம ஒரு நூலை, ஏதாவது ஒரு நூலை, பாபின்ல உள்ளது அல்லது மேலே இருக்கிற நூல், ஒரு நூலை மட்டும் கையால் இழுத்து இந்த மாதிரி கேதர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ரைட் சைடு இருந்து எடுத்துக்கோங்க, அல்லது லெஃப்ட் சைடு இருந்து எடுத்துக்கோங்க, இல்லைனா ரெண்டு சைடுமே நீங்கள் எடுக்கலாம். கேதர்ஸ் எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற யோக் பார்ட்டு கூட அட்டாச் பண்ணி பாருங்கள் எந்த அளவு இருக்குன்னு. கொஞ்சம் அளவு நம்மளோட ஸ்கேட் பார்ட் அதிகமாக இருக்குது, அதனால் சுருக்கத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. கரெக்ட் அளவு வர்றது வர, வந்ததுக்கப்புறமா நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுருக்கம் நம்மளோட யோக் பார்ட்டை விட குட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேதர்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணி விடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டான அளவில் நம்மளுக்கு ரெடி பண்ணி எடுத்துட்டோம் ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக. இனி பேக் பார்ட்டுக்காக ரெடி பண்ணலாம். சேம் ப்ரொசீஜர் தான், இதே அளவில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னால் இதில் ஒரு ஸ்டிச் போடணும், ஏன்னா நம்ம கேதர்ஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஏற்கனவே 1/2 inch போட்டிருந்த அதே ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சை போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ கேதர்ஸ் மூவ் ஆகாது, நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்கும். கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுட்டு ஈக்குவலாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. 800 பீஸும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 2 பீஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டோம், ரெண்டுமே ஈக்குவல் அளவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம ஒன்று ஃப்ரண்ட் பார்ட்லேயும் ஒன்று பேக் பார்ட்லேயும் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க யோக் பார்ட்டில் ரைட் சைடு மார்க் பண்ணிக்கோங்க, ஸ்கேட் பார்ட்லேயும் ரைட் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு யூஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக அந்த 1/2 inch ஏற்கனவே நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம் நம்மளோட ஸ்கேட் பார்ட்டில் கேதர்ஸ்க்காக, அதை விட கொஞ்சம் உள்ள தள்ளி, அதாவது இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது 1/4 inch ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எண்டிங் வரைக்கும் கரெக்டாக இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ஸ்டிச் பண்ணால் போதும்,
கேதர்ஸ் எல்லாம் ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் கேதர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் நம்ம ஒரு 2 inches எதுக்காக வச்சுருக்கோம்னா சீம் அலவன்ஸ்க்கு தான். அந்த இடத்துல கேதர்ஸ் இல்லாட்டாலும் பரவாயில்ல. நான் பாருங்கள் அந்த ஸ்டார்டிங்கில் கேதர்ஸ் இல்லாமல் தான் வச்சுருக்கேன், எண்டிங்லேயும் கேதர்ஸ் இல்லாமல் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பேக் பீஸ்லேயும் பண்ணிடலாம். ஜாயிண்ட்டு பேக் பீஸ்லேயும் ரைட் சைட் மார்க் பண்ணிக்கோங்க, ஸ்கேட் பார்ட்லேயும் ரைட் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு 1/2 inch ஒரு ஸ்டிச் இருக்குது கேதர்ஸ்க்கான ஸ்டிச்சு, 3/4 inch ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு பீஸையுமே கரெக்டாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணலாம். யோக் பார்ட் அண்டு ஸ்கேட் பார்ட் ரெண்டையுமே கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். எண்டிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட 4 stitches நம்ம முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணோம், செகண்டு ஆர்ம் ஹோல் அண்ட் நெக்கு பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணோம், தேர்டு ஸ்கேட் பார்ட்டோட அடியில் இருக்கிறத ஹெம்லைன் சீம் ஸ்டிச் 1/2 inch ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணோம், ஃபோர்த்து ஜாயின் பண்ணி எடுத்துருக்குறோம். ஸ்கேட் பார்ட்டையும் யோக் பார்ட்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது சைடு ஜாயின்ட் பண்ண போகிறோம். அதுக்காக ரைட் சைடு மார்க் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ஒரு சீம் அலவன்ஸ் ஒரு 2 inches விட்டுருந்தோம். 2 inches விட்டுருந்தது எதுக்காகனா பிள்ளைங்க கொஞ்சம் வளருவாங்க, வளரும்போது பிரித்து விடுறதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 1 inch மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக ஆர்ம் ஹோலில் ஒரு 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. யோக் பார்ட்டும் பாடி ஸ்கேட் பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலையும் 1 inch மார்க் பண்ணிக்கோங்க, லைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் பீஸ் மாறாமல் இருக்கிறதுக்காக ஹெட்பின் வச்சு செக்யூர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இனி ஸ்கேட் பார்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறோம், சைட் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்காக கரெக்டாக அந்த 1 inch நம்ம மார்க் பண்ண அதிலிருந்து இந்த மாதிரி க்ராஸாக கீழே வரைக்கும் லைன் போட்டு எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடுமே 1 inch மார்க் பண்ணி லைன் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோல்லையும் 1 inch, இடுப்பு பகுதியில் அதாவது நம்மளோட யோக் பார்ட் அண்ட் பாடி பார்ட் ஜாயிண்ட் ஆகிற அந்த இடத்துலையும் ஒரு 1 inch மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே யோக் பார்ட் அண்ட் பாடி பார்ட்டை நம்ம ஜாயின் பண்ண அந்த சீம் அலவன்ஸ் கீழே இருக்கிற மாதிரி, கீழே அல்லது மேலே ஏதாவது ஒரு சைடு, லெஃப்ட் சைடு நீங்கள் கீழே வச்சிங்கன்னா ரைட் சைடும் கீழே தான் வைக்கணும், லெஃப்ட் சைடு நீங்கள் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா மேலே வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். நான் ஸ்டிச் பண்ணும்போது அதை காட்டுறேன், உங்களுக்கு நல்லா புரியும். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்லோப்பாக மட்டும்தான் லைன் போடணும், சும்மா கேவெல்லாம் வளைச்சி போடக்கூடாது. இப்போ ஸ்டிச் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே நம்மளோட இடுப்பு பகுதி யோக் அண்ட் ஸ்கேட் பார்ட் வர்ற இடத்துக்கு நம்ம வரும்போது ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் ரெண்டுலேயுமே கீழே வச்சு ஸ்டிச் பண்ணணும் நம்மளோட சீம் அலவன்ஸை. நான் கீழே வச்சு பண்ணுறேன், நீங்கள் மேலே கூட வைக்கலாம். மேலே ஒரு சைடு வச்சா இன்னொரு சைடுமே மேலே தான் வைக்கணும், கீழே வச்சா நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு வியர் பண்ணும்போது, அதனால தான் நான் கீழே வைக்கிறேன். கீழே பார்த்து அதாவது ஸ்கேட் பார்ட்டை பார்த்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். எண்டிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம், முடிக்கும்போது பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ இன்னொரு சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இந்த சைடு நான் லைன் போட்டிருக்கேனால கீழேருந்து மேலே ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்கேட் பார்ட்லேருந்து யோக் பார்ட்டுக்கு போகிறேன். இப்போவுமே நம்மளோட சீம் அலவன்ஸ் ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு ரெண்டுலேயும் உள்ள சீம் அலவன்ஸுமே ஸ்கேட் பார்ட்டை நோக்கி தான் இருக்கணும், கீழே பார்த்து தான் இருக்கணும்.
யோக் பார்ட்டை பார்த்து இருக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம இப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஆர்ம் ஹோல் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்மளோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சு இப்போ நம்ம அப்படியே நம்ம பிள்ளைங்களுக்கு வியர் பண்ண கொடுக்கலாம். ரைட் சைடு எடுத்து வியர் பண்ணிவிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம யோக் பார்ட்டையும் ஸ்கேட் பார்ட்டையும் ஜாயின் பண்ண அந்த இடத்துல ரெண்டு ஜாயிண்ட் ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க கூட. அதே மாதிரி சைடு ஜாயிண்ட் போட்ட இடத்துலையும் கூட ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம சீம் அலவன்ஸ் 2 இன்ச் தான் விட்டுருந்தோம். ஆனால் நம்ம சீம் அலவன்ஸ் இப்போ 1 இன்ச் தான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். உங்கள் பிள்ளைங்களுக்கு வியர் பண்ணும்போது கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். லூஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா நம்ம 2 இன்ச் விட்டுட்டு 1 இன்ச் தான் பிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா 1.5 இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறோம். திரும்ப 2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 1.5 இன்ச்லேயும் மார்க் பண்ணிட்டோம், 2 இன்ச்லேயும் மார்க் பண்ணிட்டோம். இதையும் அதே மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். இதையுமே நாம் ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். 2 ஸ்டிச், அதாவது 1 இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம், 1.5 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போடுவோம், 2 இன்ச்லேயும் ஒரு ஸ்டிச் போடுவோம். அதையுமே இந்த மாதிரி ஸ்கேட் பார்ட்டில் இப்படி ஸ்லாண்டிங் லைனில் ஸ்டிச் பண்ணிடலாம். ஆனால் அப்படி ஸ்டிச் பண்ணட்டாலுமே ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் இப்போ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. இப்போது 2 இன்ச் அளவில் இருக்கிற அந்த லைனை ஸ்டிச் பண்ணுறேன். பேக் ஸ்டிச் போட்டு 2 இன்ச் அளவில் எது வரைக்கும் ஸ்டிச் பண்ணுறேன்னா அந்த யோக் பார்ட் அண்ட் பாடி பார்ட் ஜாயிண்ட் ஆகிற அந்த இடம் வரைக்கும். சீம் அலவன்ஸ் அப்படியே கீழே வச்சுட்டு அந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தால் போதுமானது. நீட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். திரும்ப இந்த சைடும் அதே மாதிரி 2 இன்ச் அளவில், ஏற்கனவே 1 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம், 2 இன்ச் அளவில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஜாயிண்ட் ஆகிற இடம் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். பேக் ஸ்டிச் போட்டு முடிக்கணும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல. இப்போ 1.5 இன்ச்லேயும் ஒரு லைன் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இது எதுக்காகனா பிள்ளைங்க கொஞ்சம் பெருசாகிட்டாங்கன்னா அந்த 2 இன்ச்சில் இருக்கிற லைனை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம், பிரித்து விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாகும்போது 1.5 இன்ச்சில் இருக்கிறத கூட பிரித்து விட்டுடலாம். அதுக்காக எக்ஸ்ட்ராவாக நம்ம வைக்கிற கிளாத்தை இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். அப்போந்தான் வெளியே நீட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம உள்ள சும்மா ஸ்டிச் பண்ணி வச்சு நிறைய கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா வெளியே ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்காது, சுருக்கம் சுருக்கமாக இருக்கும். இந்த மாதிரி உள்ள நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வெளியே தெரியாது. நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இந்த கிளாஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு அவங்ககிட்ட இருக்க ட்ரெஸ்ஸை அளவுக்கு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் அளவுக்கு எடுக்கிற கிளாத்து பிள்ளைங்களோட நீ லென்த்துக்கு முட்டு அளவுக்கு அல்லது முட்டை விட கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருக்கிறத அளவுக்கு எடுத்துக்கோங்க. அளவுக்கு ட்ரெஸ் இல்லாதவங்க நான் கொடுத்த அளவுலே ஸ்டிச் பண்ணலாம். இதை அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கு வியர் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணலாம்.